மேம் சிவகார்த்திகேயன் சாரா தனுஷ் சாரா? தனுஷ் சார். தனுஷ் சாரா இல்ல அர்ஜுன் சாரா? தனுஷ் சார். தனுஷ் சாரா இல்ல ரஜினி சாரா? ரஜினி சார். ரஜினி சாரா கமல் சார்? ரஜினி சார். ரஜினி சாரா விக்ரம் சாரா? ரஜினி சார். ரஜினி சாரா இல்லனா இப்போ புதுசா வந்திருக்க மணிகண்டன் சாரா? நடக்கலன்னா ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இது ஒரு சூப்பரான இன்டர்வியூ. நம்ம கூட அதர்ம கதைகள் படத்தோட ஹீரோ வெற்றி சார் அண்ட் ஹீரோயின் சாக்ஷி மேம் இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். ரொம்ப ஹாப்பி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறது. முக்கியமாக வெற்றி சாராக இருக்கட்டும் சாக்ஷி மேமாக இருக்கட்டும், ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த கதை ரொம்ப நல்ல கதையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து உங்களுடைய படங்கள் மூலயமா தந்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதர்ம கதைகள் டைட்டிலாக கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும், அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பயங்கர ரொமான்டிக்காக ஒரு ஃபேமிலி ஜோன்குள்ளேயும் இருக்குது. இது என்ன மாதிரியான கதையாக இருக்கும்? ஏன்னா ஒரு நாலு ஸ்டோரிஸ்ன்ற மாதிரிலாம் ட்ரெய்லரில் சொன்னாங்க. உங்களுடைய அனுபவம் அண்ட் இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் தான். ரிவெஞ்சி பற்றி எடுத்திருக்கோம். ரிவெஞ்சி வந்து நாலு விதமான ரிவெஞ்சி அப்படின்றத ஒரு ஒரு கதையில் சொல்லியிருக்கோம். இது நாலுமே வந்து பெரிய நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்த மாதிரி வைலன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் தான், நாலு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி நாலும் வெவ்வேறு ஜோனில் இருக்கும். ஏன்னா காமன் பீப்புளோட லைஃப்பில் இருக்கிறது தான், பட் ஆனால் வெவ்வேறு ஜோனில் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கணும்னு தெரியும். இது புதுசாக இருக்குண்ணா, கூட்டு பொரியல் மாதிரி ரிவெஞ்சில் நாலு வகை. ஆமாம் ஆமாம், அதுதான் டேரக்டர் தான் சொன்னார், ஒஃபே மாதிரி தான். உங்களுக்கு எது பிடிக்கோ பிடிக்கோ, பட் எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயம் தான். மேம் நீங்கள் சொல்லுங்கள். Yeah, same thing. It's a kandipa or society-related message. இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ரிவெஞ்ச்க்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் டச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ரிவெஞ்ச்னா என்ன மாதிரி ரிவெஞ்ச் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ரிவெஞ்ச் நம்மலாம் கொடூரமாக சொல்லுவோம் மேம். உடம்பு ஃபுல்லாக அந்த தேனெல்லாம் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒரு எறும்பு கூட்டமாக அப்படி இறக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள். நான் ரொம்ப கொடூரமாக இருந்தேன். காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப, இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அதை திருப்பி கட்ட முடியலனாலே அவங்கள எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறாங்க, அதுலேயே ஒரு ரிவெஞ்ச் ட்ராமான்னு ஒரு பிளே ஆகும். அப்படி நிறைய ஜோனில் இருக்குல்ல, அவங்க எப்படி அவங்கள ஒரு காமன் மேனாக ஒருத்தர் ஹிட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படி ஒருத்தர் நார்மலா இருக்கு ஒரு ஆளை பண்ணலாம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் ஒருத்தரை வாயா போயான்னு சொல்றதுமே ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு ஸ்டோரியா மாறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்றது. பட் இதை தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நாலு கதை மூலமா நம்ம காமிச்சிருக்கோம். சோ ஆக்சுவலி மூவி ஷூட்டிங், இந்த ஆந்தாலஜி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி மத்த கதை என்னன்னு எனக்கு தெரியாது, வெற்றிக்கும் தெரியாது. பட் ரெண்டு பேரும் நம்ம படம் பார்க்கும் போது எனக்கு அது பர்சனலா தோணுச்சு, ஓகே ரிவெஞ்ச் இந்த ஒரு டைமென்ஷனும் இருக்கா, இந்த ஒரு டைமென்ஷனும் இருக்கா. சோ புதுசா இருந்தது அது நம்மளுக்கும் பாக்கும்போது. சோ ஒரு ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ஓவராலாக லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டோரிக்கு அது ஓவராலாக மூணுத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அது இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா டேட்டே 10 நாள் தான் கொடுத்தோம். ஸோ அதில் முடித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூணு ஸ்டோரி ஷூட் பண்ணிட்டு தான் லாஸ்ட்ல வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு. சூப்பர். நரேட் பண்ணும்போது இது நம்ம சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜாக இருக்கு. சரி, அதை நம்ம மூலமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நினச்சேன் அந்த 10 டேஸ்க்குள்ளேயே அந்த ரொமான்டிக் சாங் வேற இருக்கு. ரெண்டு பேருக்கும் அது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸ்பாட்ல தான் நம்மளுக்கும் தெரிஞ்சு வந்தது, ஓ இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு. But it was good because அந்த சாங்ல தான் அந்த கதை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகும். சோ அன்னெசெசரலி ஒரு சாங் கண்டிப்பா இல்ல, அந்த மொத்த கதையுமே ஒரு ஃபேமிலி இருக்குன்றதெல்லாம் அதுல கன்வே பண்றாங்க, அழகா இருக்குல்ல அது. சோ அந்த என்டையர் ஒரு ப்ரோக்ரஸ் ஆகுதுல அந்த சாங்ல. சோ அது கரெக்ட்டா இருந்தது.
ஒரு காமன் பையன் சிவான்ற ஒரு காமன் நேம், பிரியான்ற ஒரு காமன் நேம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அன்யூன்யமா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஹஸ்பண்டோட ஒய்ஃபா நார்மலா பக்கத்து வீட்டுல இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை வந்து ஆடியன்ஸ் காமிக்கணும்னா நம்ம ஒரு சாங் மூலயமா காமிக்கிறது ஈஸி அப்படின்றதுனால சாங் பேஸ் பண்ணுவாங்க. சூப்பர்ணா, இப்போ ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் போயிடலாம்னா நான் ஒன்று சொல்றேன் செக்மெண்ட். ஆமா, இதுல யாராவது ஒரு ஒருத்தர அப்படி கேன்சல் பண்ணிட்டே வாங்கண்ணா. இப்போ சங்கர் சாரா மணிரத்னமா? சங்கர் சார். சங்கர் சார், இப்போ சூப்பர் ஸ்டாரா சங்கர் சாரா? இல்ல இது இது டைரக்ஷன் மட்டும் வராதுன்னா அப்படி மாறி மாறி. ஆமா, சூப்பர் சார். சூப்பர் ஸ்டாரா ஏஆர் ரகுமானா? சூப்பர் சார். இப்போ ஏஆர் ரகுமானா இளையராஜா சாரா? ஏஆர் விஜய் சாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சாரா? விஜய் உங்ககிட்ட ஏதாவது பண்ணலாம் இல்ல இல்ல என்ன சொல்ல போறான் சிவகார்த்திகேயன் சாரா தனுஷ் சார்? தனுஷ் சாரா இல்ல அர்ஜுன் சாரா? தனுஷ் சாரா இல்ல ரஜினி சார்? ரஜினி சாரா கமல் சார்? ரஜினி சார். ரஜினி சாரா விக்ரம் சார்? ரஜினி சார். ரஜினி சாரா இல்ல இப்போ புதுசா வந்திருக்க மணிகண்டன் சார்? ரஜினி சார். கடைசியா ஒருத்தர் இருந்தாரு, சரி அவரு அவரு முன்னாடியே கேட்கலாம் அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ணே சரி எனக்கு தெரியும் நீ அதான் வருவேன். சும்மா நம்மளும் எப்பயுமே ரெண்டு பேருக்குமே தலைவர் அவ்வளோ இருப்போம், வை என்ன ரீசன்? சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அவர் அவருதான் இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவங்க ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க காலால. எனக்கு ஒரு 55 டேஸ் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ டெஃபினெட்லி ரஜினி சார்க்கு அந்த லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து பார்த்து தாண்டி ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கும் போது ஸ்பாட்லைட்ஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப்க்கு சேஞ்சிங் மூமெண்ட் அது. ஸோ எல்லாருக்கும் அது அமையாது, எனக்கு அது அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. காமனாக ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி. வாட் சம்திங் யூ ரியலி குட் அட்? உங்களுக்கு டக்குனு தோன்ற மாதிரி நீங்க டிரைவிங்கா இல்ல ஸ்லீப்பிங்கா இல்ல ஈட்டிங்கா? ஸ்லீப்பிங். எப்பயுமே டைம் கிடைச்சா ரொம்ப நேரம் தூங்கலாம், ஏன்னா தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. மேக்ஸிமம் தூங்க ட்ரை பண்ணுவோம். What's your favorite Disney character? பாப்பீங்களா? Mickey Mouse. ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனா டாமஞ்ச் நிறைய இருக்கு டிஸ்னில. இப்போ இந்த பிக்சார்ல ஒரு நாலு டாமஞ்ச் டாமஞ்ச். What's your favorite family tradition? இப்போ என்ன சொல்றது, ஒரு சில பேர் வீட்டுல இந்த கொலு வைக்கிறதுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பேர் வீட்டுல வந்து இந்த நாக சதுர்த்தின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அறிவு. அந்த மாதிரி உங்க இப்போ ஒரு புதுசா ஒரு ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு இது விநாயகர் சதுர்த்தி. சூப்பர். என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் பயங்கரமா அம்மா ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த நாள் ஃபுல்லா ஸ்வீட்ஸ் டே தான். And main thing is நம்ம பீச்ல விசர்ஜன் பண்ணுவோம். ஆமா, விநாயகர் கோ நீங்க நேர்ல போய் பாப்பீங்களா? ஆஹா, அதனால தான கூட்டம் அதிகமா இருக்கு. ஏரியா கூட தலைவர் இருக்கு தான் ஏரியா. சோ அது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் நமக்கு ஃபேமிலில. சோ we really enjoy that. And கண்டிப்பா பூஜை பண்றது, அந்த ஃபுல்லா அந்த டெம்பிள் கூட செட்டப் பண்றது வீட்ல, அதெல்லாம் ஒரு லைக்
அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்ல ஃபேமிலி கூட, ஏன்னா டெய்லி நம்மளுக்கு டைம் கிடைக்காது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ ஐ திங்க் சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருந்து விநாயகர் சதுர்த்தி ஹஸ் பீன் வெரி ஃபேவரட் டே ஃபார் மீ. உங்களுடைய ஃபேவரட் ஸ்வீட் நேரத்தில்? எனக்கு பூந்திக்கா பூந்தி லட்டு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கொல்கட்டா ரொம்ப பிடிக்கும், அண்ட் மை ஃபேவரட் 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 கேட்டிங்கன்னா ரசமலை. சூப்பர், எல்லாருக்குமே அது பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா உங்களுக்குன்னா ரசமலை, ரசமலை சூப்பர்ண்ணா. ஆனால் நீங்க சொல்லுங்கண்ணா. தீபாவளி, தீபாவளி அங்க என்ன மாதிரியான, ஏன்னா இப்போ ஒரு ஒருத்திலேயே தீபாவளி வேற வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி கேட்கலாம். பொதுவாக ஃபெஸ்டிவல்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டு வெஜிடேரியன், தீபாவளி ஒரு நாள் நான்வெஜ் காலையிலே போய் கறி வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும். சவுத் இந்தியா சைட்ல வந்து அதுதான் பயங்கர ஃபேமஸ். காலையிலேயே போயிட்டு எல்லாம் கடை 4-3 மணிக்கு எல்லாம் ஓபன் பண்ணிருவாங்க. டெஃபினட்டா கண்டிப்பா இருக்கு. மட்டன் பிரியாணினா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு போய் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் பட்டாசு வெடி. சூப்பர். அடுத்து ரொமான்டிக் வெகேஷன்ஸ் ஆர் சோலோ ட்ரிப்? சோலோ ட்ரிப். அந்த மாதிரி எப்போ எத்தனை சோலோ ட்ரிப் போயிருக்கீங்க? நிறைய போயிருக்கேன். அதுல ஃபேவரட் ஸ்பாட் ஏதாவது, ஃபேவரட் மெமரி ஏதாவது? ஃபேவரட் ஸ்பாட்னா ஐ வில் சே கோவா தான் எனக்கு. ஓகே. ஃபேவரட் ஸ பாட் அங்க கோவால பீச். பீச் தான். எந்த பீச் எடுத்தாலும் நல்லா இருக்கும். அரும்போல் பீச் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கும் அது. சோ ஐ ரியலி லைக் தட். எனக்கு ஆஸ்திரேலியான சொன்னாலே 8 அடிக்கு கரப்பான் பூச்சி ஸ்பைடர் இருக்கும் அப்படின்னு. ஆமா, அங்க வந்து அது ஒரு தனி உலகமா இருக்கு அப்படிங்களா. யூரோப் சைடு போயிருக்கேன், பட் ஆஸ்திரேலியா வந்து டோட்டலா வேற மாதிரி. அது ரொம்ப வாஸ்டா டெசர்ட் மாதிரி இருக்கு, பட் ஆனா அங்கேயும் இந்த சீஷோர்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம், நிறைய வைல்டு அனிமல்ஸ், அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் நிறைய. நல்லா இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் விண்டர் கொண்டாடும் போது அங்க சம்மரா இருக்கும், அங்க சம்மரா இருந்தா இங்க விண்டரா இருக்கும். ஏதாவது நம்ம போர் அடிச்சதுன்னா அங்க போயிடலாம், ரொம்ப வெயிலா இருக்குப்பா நம்ம அப்படி போயிட்டு வந்தோம் அப்படி. சூப்பர். அடுத்து, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் இஸ்? ஜாப் ஃபார் மீ ரைட் நவ் ஆக்டிங் தான். ஆக்டிங் இல்லாம இது கண்டிப்பா வொர்க் அவுட்டும் இல்லாம, ஏன்னா ரெண்டுமே நீங்க பயங்கர சீரியஸா பண்ணீங்கன்னு தெரியும். ஜாப் ஐ வுட் சே நிறைய விஷயம் வேணும், ஒரு வாட்ச் போதும், ஒரு கிளாசஸ் போதும், அதுல எல்லாமே கவர் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் ஆக்டிங் இல்லாம இது என்னுடைய வேலையில மிக முக்கியமான வேலை அப்படின்னா? நல்ல பையனா இருக்கு. ஆஹா, தமிழ்நாட்டு பெண்களோட மாசலா சட்டுன்னு கலந்துட்டீங்களா ஒரு செகண்ட்ல? அதை கூட கண்டிப்பா கண்டிப்பா. தாய் குலத்தோட ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். சூப்பர். நான் மீண்டும் படத்துக்குள்ள வருவோம். இப்ப எனக்கு என்னன்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த 4 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் நீங்க 4 கேட்ட, நீங்க உங்களுக்கு உங்க ஸ்டோரியோட இது ரொம்ப கன்வென்சிங்கா ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒருவேளை எனக்கு இந்த கேரக்டர் இல்லாம அந்த கேரக்டர் ஷிஃப்ட் ஆகணும்னா, அப்படி ஷிஃப்ட் ஆகணும்னா எது படம் பார்க்க? இல்ல, 4 கேட்கல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா 3 எனக்கு தெரியாது. 4வதா என்கிட்ட வரும்போது நான் ஸ்டோரி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த 3 ஸ்டோரி தெரியும். ஓ ரைட். சோ இப்ப நான் இப்போ 4 ஸ்டோரியும் பாத்துருக்கேன், பட் என்னோட ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த ஆப்ஷன்ல எனக்கு அது பண்ண, ஏன்னா ஒன்னு ஃபீமேல் லீடு, அப்புறம் இன்னொன்னு வந்து பூ ராமசாமி பண்ணியிருக்காரு. ஸோ அவரு ஸ்டோரியில நம்ம போக முடியாது. இன்னொன்னு திவ்யா துரைசாமி பண்ணியிருக்காங்க, அதையும் அதுலயும் நம்ம பண்ண முடியாது. நமக்கான கேரக்டர் தான், கேரக்டர் சொன்னதே அப்படிதான். எழுதும் போதே உங்களை வச்சு தான் எழுதுனேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். இது எப்படிதான் இருக்கு, ஏன்னா நீங்க பண்ற எல்லா படங்களுமே மேக்சிமம் அப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. நமக்கான கதை நம்ம ஜோனுக்குள்ள இருக்க மாதிரி, ஏன்னா அது ஒரு ஹீரோக்காவும் அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து அவரு சொன்ன விஷயம் தான் நான் சொல்றேன். அவர் வந்து பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு ஹீரோ வருவாங்க. அந்த வந்தா அப்படி 10 பேர் பாக்குற மாதிரி அப்படிலாம்
நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டு போய் அதனால பேரே சிவான்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சரி அப்போ நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இது ஏன்னா இது ஃபீமேல் லீட்லாம் ஒரு கதை இருக்கு, நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியும் அப்படி சப்போஸ் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னா என்ன கேரக்டர்? இன்னும் ஐ டோன்ட் திங்க் நான் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன், பட் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் இது ஒரு ரொம்ப லவபிளான ஒரு கேரக்டர். இன்னைக்கு இருக்கிற எல்லா மேரிட் கப்புள்ஸ்ல ஃபீமேல்ஸ் வில் கண்டிப்பாக கனெக்ட் வித் திஸ். ஸோ ஐ வுட் சே ஷிஃப்டிங் கிடையாது, ஏன்னா சி அல்டிமேட்லி கதை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே. யூ கேன் பி செல்ஃபிஷ், கண்டிப்பாக ஒரு ஆக்டராக நம்ம செல்ஃபிஷ் இருக்கலாம், பட் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கதை ஷுட் பி வெரி குட். அண்ட் பர்சனலி எனக்கும் நம்மளோட நம்ம ரெண்டு பேரோட செக்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் தி அதர்ஸ் ஆர் ஆல்சோ குட் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இது இது கரண்ட்ல ஒரு தேவையான ஒரு விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமாக மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண வைக்கும் ஃபார் த குட், சொசைட்டிக்கு நல்லது நடக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ வுட் ஸ்டில் சே இது ஐம் ஹாப்பி, நான் நடிச்சது ஐம் ஹாப்பி. கடைசியாக படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கதை என்ன மாதிரியான கதையா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு? நான் எங்களோட கதையை பத்தி சொல்லிருக்கேன், கண்டிப்பா ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா அதுல ஒருத்தன் தெரிஞ்சுனா கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் படம் பண்ணது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லா சர்க்கிளையும் நடந்துருக்கு, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த படம் பார்த்தோடனே அதுல யாராவது ஒருத்தர் விட்டாங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அண்ட் இப்போ தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் நல்ல நல்ல படங்களா பண்றீங்க, இப்போ இந்த சக்சஸையும் ஃபெயிலியரையும் உங்களுடைய லைஃப்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அண்ட் ஆடியன்ஸுக்கு இப்போ நம்மளோட ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அட்வைஸ் ரெண்டு பேரும்? இல்ல சக்சஸ் ஃபெயிலியர்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா, அது எல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கிறது தான். நம்மளோட வேலை வந்து கரெக்டா நேத்தி கூட இன்னைக்கு நல்லா பண்றோமா, இன்னை விட நாளைக்கு நல்லா பண்ணணும், அதை விட அடுத்த நாள் நல்லா பண்ணணும், அது நம்ம நல்லா போயிட்டே இருக்கும். சக்சஸ் ஃபெயிலியர் அது வரும் போகும், எப்பனாலும் அது நம்ம கையில கிடையாது, அது ஆனவங்க கொடுத்துருப்பாங்க. I believe the same thing. Karma பண்ணிட்டே இருக்கணும். Karma, I believe a lot in karma. So, நம்ம நல்லது செய்யினா நல்லது கண்டிப்பாக வரும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இஃப் இன்னைக்கு சக்சஸ் வரலன்னு நீங்களாம் ஃபீல் லைக் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் இன்னும் பெரிய பெரிய விஷயம் இஸ் பெண்டிங், இன்னும் இருக்கு. அண்ட் அந்த விஷயம் நடக்கலைன்னா இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் ரொம்ப நியூட்ரலாக இருப்பேன், ரொம்ப சக்சஸ் வந்தாலும் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். ஏன்னா என் அம்மா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தாலும் உன் தர கால் எப்பவுமே எப்பவுமே ஃப்ளோர்ல தான் இருக்கணும், பேசிக்கலி ஹவ் டு யூ சே தட் தலகணத்துல இருக்கக்கூடாது, கரெக்ட். ஸோ காத்துல பறக்கக்கூடாது எப்பவுமே, யூ ஹவ் டு பி ஆன் த ஃப்ளோர். இது எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்கிரியன் ஆயிடுச்சு எனக்குள்ள. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் போயிட்டு இருப்பேன், பாசிட்டிவாக இருப்பேன். ஸோ தட் இஸ் மை ஒன்லி மந்த்ரா. சூப்பர், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உங்களை ரெண்டு பேரும் மீட் பண்ணேன். நன்றி, தேங்க்யூ.